ஹாய் டூட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சும்மா கெத்தா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டா கான்வர்சேஷன் பில்ட் ஆகும், அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டா கான்வர்சேஷன் பில்ட் ஆகும்னு தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஏன்னா இந்த லாக்டவுனில் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருப்பீங்க, சில பேர் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கூட இறங்கியிருக்கலாம். அவங்கக்கிட்ட டெய்லி ஹாய், சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம கேட்போம். ஆனால் பேச இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் என்ன கேட்கறதுன்னு தெரியாது. ஸோ எப்படி நம்ம கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இருக்க ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உடனே உடனே வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட எந்த மாதிரி கேள்வி கேட்டால் அந்த கான்வர்சேஷன் வந்து பில்ட் ஆகும்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, என்ன கார்ட்டூன் வர எந்த டிவி ஷோ வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து விரும்பி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். ஸோ அவங்க வந்துட்டு அவங்க சின்ன வயசுலோட மெமரிஸ் அந்த கார்ட்டூன்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்களோடய பேசலாம், இந்த கார்ட்டூன்லாம் இருக்குல்ல, இந்த கார்ட்டூன்லாம் இருக்குல்ல, ஓல்டு மெமரிஸ் தான் வந்து பெஸ்ட்டாக அப்படின்னு நீங்களும் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தாக போகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் க்வெஸ்சன் என்னென்னா, இஃப் யூ கெட் அ மேஜிக் பவர் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆன்சர் வந்து எதுக்காக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம். ஓகே, தேர்ட் க்வெஸ்சன் என்னென்னா, உங்களோட மெமரபிள் டே இன் லைஃப் என்ன, நீங்கள் மறக்க முடியாத நாள் என்ன, ஸோ எதுக்காக அது உங்களுக்கு மறக்க முடியாத நாளாக இருக்குது அப்படின்னு கேட்டு பாருங்கள். அவங்க நல்லாவே ஆன்சர் பண்ணுவாங்க அதுக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க, அவங்க வந்துட்டு இந்த க்வெஸ்சன் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு க்வெஸ்சன் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். சமல. ஸோ வந்து நீங்கள் இந்த க்வெஸ்சன் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு ஆன்சர் பண்ணுவாங்களா, ஸோ நீங்கள் அதை வந்துட்டு கேட்காம இருக்கலாம். ஓகேயா? ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, உங்கள் லைஃப்பில் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய லைஃப் லெசன் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்கள். கேர்ள்ஸ்க்கு அதெல்லாம் பேச ரொம்பவே பிடிக்கும் சைக்காலஜிக்கலாக. ஏன்னா வந்துட்டு ஒரு லைஃப் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பெரிய இது இல்லையா. ஸோ வந்துட்டு லைஃப்பை பற்றி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, ஓகே நான் இது வந்து என் லைஃப்பில் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், ஸோ இது வந்துட்டு நான் திருப்பி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தே கேன் ஸ்பீக். ஓகே, அது வந்து கொஞ்சம் கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் பில்ட் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, ஒரு ஃபீமேலாக இருந்துட்டு உங்களோட வேர்ஸ்ட் அண்ட் உங்களோட பெஸ்ட் பொசிஷன் என்னது, ஐ மீன் உங்களோட பெஸ்ட் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒரு ஃபீமேலாக ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீங்கள் என்னென்னலாம் வேர்ஸ்ட்டாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அண்ட் எது வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்குது, பெஸ்ட் என்னது அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அது வந்துட்டு அவங்க நல்லாவே சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, அண்ட் இட்ஸ் ஃபைனல் க்வெஸ்சன் நான் கேட்க போகிறது, ஐ மீன் பாய்ஸ் வந்துட்டு கேட்குறதுக்கு என்னென்னா, இப்போ ஒருத்தவங்களை வந்துட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்கன்னா எதை பார்த்து ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களோட மைண்டையும் கொஞ்சம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த கேர்ள் வந்துட்டு இப்படி தான் போல இருக்குது, ஸோ நம்மளும் இதே மாதிரி லிமிட்டோடு இருப்போம் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மைண்டில் வந்துட்டு ஏற்றிக்கலாம். ஓகே, இதான் வந்துட்டு கேர்ள்ஸ் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள், சில கேள்விகள் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு அடுத்தது பாய்ஸ்க்கு என்ன மாதிரியான இது வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஐ மீன் கேர்ள்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி க்வெஸ்சன் வந்து பாய்ஸ்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட எந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் அந்த பையன் நல்லா வளவளன்னு பேசுவானா? ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னா, நீ வந்துட்டு சின்ன வயசில் இருக்கும் போது ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்திருப்ப, ஒரு சைல்டிஷான விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருப்ப, பட் அதே விஷயம் வந்து நீ திருப்பி அதை வந்துட்டு இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்க, அதை பண்ணுறதுக்கு உனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கிற விஷயம் என்ன, நீ வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுற விஷயம், அது சைல்டிஷ்னு உனக்கு தெரியும், பட் ஆனால் அதை நீ பண்ணிகிட்டு இருக்கேன்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஸோ அது வந்துட்டு பாய்ஸ் நல்லா யோசிச்சு, ஆ ஓகே நான் இதான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இதை பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ பாய்ஸுக்கு வந்துட்டு படம், ஐ மீன் மூவிஸ்லாம் அவங்க வந்துட்டு கொஞ்சம் நிறைய பாய்ஸ் வந்து கிரேஸாக இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கேட்கலாம், உனக்கு பிடிச்ச மூவி என்ன, எந்த மாதிரி மூவிஸ் பார்க்க உனக்கு பிடிக்கும், ஸோ அந்த மாதிரி நீ ஒரு மூவிக்குள்ளே இருந்தீங்கன்னா அந்த மூவியோட கேரக்டர் எந்த கேரக்டர் வந்து உன்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு, ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் எக்கச்சக்கமாக கேட்கலாம். எந்த மூவி வந்து நீ அடிக்கடி பார்த்த மூவி என்ன, உனக்கு அந்த மூவியில் எந்த சாங் பிடிக்கும், ஸோ இந்த மாதிரி மூவிஸ் கண்டென்ட் வந்துட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா பாய்ஸ் வில் ஆன்சர் அ லாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் க்வெஸ்சன் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து சில்லியாக கூட கேட்கலாம், பாய்ஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி பாய்ஸ் வந்து ஃபோன்ஸ் மேலே க்ரேஸாக இருப்பாங்க, பைக்ஸ் மேலே க்ரேஸாக இருப்பாங்க, நிறைய இந்த மாதிரி விஷயத்துலலாம் க்ரேஸாக இருப்பாங்க இல்லையா. ஸோ வந்து அந்த மாதிரி கேட்கலாம், எந்த மாதிரினா
இப்போ நீ எத்தனை ஃபோனை வந்து உடைச்சிருக்க, எத்தனை ஃபோனை வந்து தொலைச்சிருக்க, ஏன் உடைச்ச, அதோட ரீசன் என்ன, அண்ட் ஏன் தொலைச்ச, அதோட ரீசன் என்ன, அந்த மாதிரி கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ எத்தனை பைக்ஸ் நீ வச்சுருந்த, எத்தனை பைக்ஸ் நீ உடைச்சிருக்க, எத்தனை பைக்ஸ் நீ வந்து லாஸ் பண்ணியிருக்க அப்படின்னு ஒரு சும்மா ஒரு விளையாட்டாக கேட்டு பார்க்கலாம் அந்த பாய்ஸோட. அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபோன்ஸ் அண்ட் பைக்ஸ் மேலே வந்துட்டு கொஞ்சம் க்ரேஸ்லாம் அதிகம் இல்லையா, அந்த மாதிரி கேட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாய்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம்னா, உங்களோட வியர்டஸ்ட் திங் என்ன, நீங்கள் பண்ணுறதுல ரொம்ப வியர்டான திங், நீங்கள் சின்ன வயசில் வந்துட்டு அது பண்ணியிருப்பீங்க பட் இப்போ வந்துட்டு அது உங்களுக்கு ரொம்ப வியர்டாக இருக்கும், நீங்கள் வியர்டாக திங்க் பண்ணுறது என்ன அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். அண்ட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப சோகத்தில் இருந்தாலும் இல்லை எந்த மாதிரி மூட் இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் சிரிக்கிற விஷயம் என்ன, அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். அண்ட் தே கேன் ஓகே இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காளே, நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட், ஓகே தே வில் ஆல்சோ சே அபவுட் தெம். ஸோ அவங்க சொல்லுவாங்க எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை தான் வந்துட்டு பேசுனா நான் சிரிப்பேன், எனக்கு இது வந்து இந்த மாதிரி விஷயம் பேசுனா நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு வந்து அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. தென் அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம், ஐ மீன் மெமரபிள் டே இன் லைஃப் என்ன, உங்களோட மெமரபிள் டே இன் லைஃப் என்ன, அதே மாதிரி அது என்ன ஏன் வந்துட்டு உங்களுக்கு அது மெமரபிளாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஏன் அது வந்துட்டு ரொம்ப ஞாபகமாக வச்சுருக்கீங்க, அதோட ரீசன் என்ன அப்படின்னு கூட நீங்கள் கேட்டு உங்களோட கான்வர்சேஷனை பில்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது, உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் என்னது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ வந்துட்டு அவங்க சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்னது, உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லும் போது அவங்கள பற்றி நீங்கள் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு மேலாக இருந்துட்டு நீங்களோட நீங்கள் ஃபேஸ் பண்ணுற வேர்ஸ்ட் பொசிஷன் என்னது, உங்களோட பெஸ்ட் என்னது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், ஐ மீன் கேட்டு பாருங்கள், அண்ட் அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அண்ட் மேக் இட் ஜாலி ஃபன் எல்லாமே இருக்கும். அண்ட் ஓகே கைஸ், ஓகே உங்களோட ஃப்ரெண்டை பற்றியோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களை பற்றியோ இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செக் இட் அவுட் கைஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த க்வெஸ்சன் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க் டு யுவர் ஃப்ரெண்ட் ஆர் இன் யுவர் இன் ரிலேஷன்ஷிப் அவங்கக்கிட்ட வந்து கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த க்வெஸ்சன் நீங்கள் கேட்பீங்க அண்ட் எந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்த க்வெஸ்சன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கும் எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தெரியும், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டால் கூட தே வில் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் மற்றவங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்கிட்டையோ இல்லை அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூட பர்சன்கிட்டையோ அவங்க கேட்பாங்க. ஓகே காய்ஸ், பாய் பாய், டேக் கேர், லவ் யூ.